வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டெல் குக்கிங் இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்கில் நம்ம வந்து கிளி பரோட்டா தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெக்சரில் தான் அது செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிக்கன் குழம்பும் செஞ்சு வச்சாச்சு இப்போ பரோட்டாவும் நான் செஞ்சு அதையும் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து எப்படி வந்து நம்ம கிளி பரோட்டாவாக செய்கிறதுன்றதாக வீடியோவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா எடுத்துக்கோங்க அந்த பரோட்டாக்கு மேலே நீங்கள் சிக்கன் குழம்பை ஊற்றிக்கோங்க சிக்கன் குழம்பு நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அப்புறம் அது மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க அந்த பரோட்டா மேலேயே நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தான் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக கட்டி எடுத்து தோசைக்கல மேலே வைக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடியே நான் தோசைக்கல வந்து சூடு பண்ண அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே இலையை நல்லா சூட்டில் வாட்டிக்கணுங்க வாட்டிக்கினா நீங்கள் கட்டும்போது பிஞ்சிக்காது இல்லைன்னா வந்து பிஞ்சிட்டு அதிலருந்து நம்ம வச்ச சிக்கன் குழம்புலாம் வெளியில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டி ரெடியாக வச்சுக்கோங்க தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிளி பரோட்டா செஞ்சு வச்சுதான் எடுத்து அது மேலே வைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வேகணும் நல்லா அந்தன அந்தனா நல்லா வெந்துச்சுன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் திருப்பி விடுறதுக்கு ஏன்னா திருப்பி விடும்போது என்ன தெளிக்குங்க ஏன்னா நம்ம வந்துட்டு லேசாக வந்து தண்ணி வந்து அது இலையில எந்திருக்கும் போல இருக்குது அது தெளிக்குது அதனால் திருப்பி கூட கஷ்டம் ஆச்சுன்னுட்டு ரெண்டு கரண்டி வச்சு திருப்பி விட்டுவிட்டுருக்கேன் பாருங்கள் அந்த அந்தனா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் பிடிச்சவங்க செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற சமையலோட வீடியோ உங்கள் வந்து சேரும் இந்த பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம் பாருங்கள் நான் ரெண்டு வாழையில் வந்து சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள் சூடு சூடாக சூப்பராக இருக்குது அந்த பரோட்டா எங்கே இருக்குன்னே தெரில அவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு சூடாக இருக்குங்கிற பிக்க முடியல பாருங்க பிச்சி காட்டுறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எல்லாம் குழம்போட நல்லா செட் ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கான தட்டிக்கோங்க